வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கேமரா ஃபை அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேமரா ஃபை அப்ளிகேஷனில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. லைவ் போடுறதுல, அதாவது யூடியூப்லேயாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்லேயே இருந்தாலும் சரி, எந்த அப்ளிகேஷன்லையும் லைவ் போடுறதுலேயும் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அந்த அட்வான்டேஜை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதான் நிறைய பேருக்கு கேமரா ஃபை அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க, ஆனால் அதில் இந்தெந்த அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்புகள் கம்மி தான். அதனால் அவங்களுக்கு வந்து கேமரா ஃபை மூலமாக எப்படி அட்வான்டேஜ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் கேமரா ஃபை அப்ளிகேஷனில் லைவ் போடும்போதும் உங்களோட லைவோட டிஸ்லைக்கு அண்டு லைக்கு, அதுக்கப்புறம் எத்தனை பேர் வாட்ச் பண்ணுறாங்கிறத நீங்கள் வந்து அந்த டிஸ்பிளேலே பார்க்கலாம். நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த கேமரா ஃபை அப்ளிகேஷனுக்குள்ளேயே பார்க்கலாம் அதையும் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எதாக கிடைக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, போயிடலாம். எல்லோரும் கேமரா ஃபை அப்ளிகேஷனை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேமரா ஃபை அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணவுடனே அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் டிஸ்பிளே இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்போவுமே ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்து ஓப்பன் பண்ண பண்ண ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து கேன்சல் கொடுத்துருவோம். இப்போ நான் லைவ் போடுறதுனால எனக்கு வந்து இன்டர்நெட் தேவைப்படுறதுனால இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ எனக்கு இன்டர்நெட் தேவையில்லைன்னு அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ் எப்படி ப்ராக்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிற போது இப்போ இதில் உள்ள செட்டிங்லாம் சொல்லி கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து லைவ் ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இது எப்படி இன்டர்நெட்டு இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, இன்டர்நெட்டில் லைவ் எப்படி இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி லைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று கேமரா, இன்னொன்று ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கேமராங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேமராங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்தோம்னா வந்து நிறைய ஆப்ஷன்கள் வராது. ஏன்னா கேமராங்கிறத கொடுக்கும்போது அது வந்து ஃபுல் வெர்ஷனாக இருந்தால் மட்டும்தான் நிறைய ஆப்ஷன்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல் வெர்ஷன் தேவைன்னா இது நீங்கள் கேமரா கொடுக்கும்போது அதை வந்து அப்கிரேடுன்னு கேட்கும். மந்த்லி இத்தனை பேமெண்ட் பண்ணணும் கேட்கும், அதை கொடுத்துக்கலாம். இப்போ வந்து என்னோடய பேக் கேமரா நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, என்னோடய பேக் கேமரா பார்த்துருக்கேன், பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. அதாவது பேக் கேமரா செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரண்ட் கேமரா செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட லைவில் டிஸ்பிளே ஆகும், அது உங்களுக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயந்தான். பாருங்கள், இப்போ நான் அதில் வந்து வெப்புங்கிறத கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், இதில் வந்து நிறைய ஆப்ஷன் தேவைப்பட்டால் பணம் செலுத்த வேண்டியது இருக்குது. 550 ரூபா, 4800 ரூபா, அதாவது மந்த்லி 550 ரூபா, ஆனுவல் 4800 ரூபா செலுத்த வேண்டியது இருக்குது. அதனால் கேமராங்கிற ஆப்ஷன் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. நமக்கு ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷனே போதுமானது. இப்போ ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷனை நான் வந்து செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சப்போ வந்து இது எந்த பிளாட்ஃபார்மில் இயங்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இப்போ ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இது யூடியூப் பிளாட்ஃபார்மில் இயங்கணும் சொல்லிட்டு யூடியூபை செலக்ட் பண்ணிட்டேன். ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபேஸ்புக்கை செலக்ட் பண்ணிக்கலாம், ட்விட்சாக இருந்தால் ட்விட்சை செலக்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது தேவையாக அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணி ஸ்டார் கொடுத்தேன். இப்போ செக் யுவர் நெட்ஒர்க் செட்டிங் அப்படின்னு வருது. இப்போ இன்டர்நெட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் வந்து அதனால் அப்படி வருது. இன்டர்நெட்டை ஆன் பண்ணணுன்னா ஆன் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து லைவ் ஸ்ட்ரீம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும்னு சொன்னால் இன்டர்நெட் கண்டிப்பாக ஆன் பண்ணி ஆகணும். இப்போ என்னோடய யூடியூப்பை ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாது, எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சேன்னா என்னோடய நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணுறேன். அது எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வந்துட்டு ஆஃப் பண்ணி விட போகிறேன். இதில் செட்டிங்கில் போங்க, 3 dot செட்டிங்கில் போயிட்டு செட்டிங்கில் போயிட்டு அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது ஆப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் இதை ஆஃப் பண்ணி விட்டால் நோட்டிஃபிகேஷன் வராது. ஓகே, இதை ஆஃப் பண்ணி விட்ருவோம். நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் நேரம் ஆஃபில் இருக்கட்டும். ஓகே, யூடியூப்பை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோடய மறுபடியும் என்னோட லைவை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் கேமரா ஃபை அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனாக செலக்ட் பண்ணுறேன். யூடியூப் செலக்ட் பண்ணுறேன், அப்புறம் ஸ்டார்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ யூடியூப்பை செலக்ட் பண்ணியாச்சு, அடுத்து ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்தாச்சு. ஓகே, ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் அந்த லைவ் அப்படிங்கிற ஐக்கான் வந்து லெஃப்ட் சைடில் போய் உட்காந்துருச்சு. ஓகேங்களா, அதில் வந்து பாருங்கள்
என்னோடய லைவ் எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க, லைக் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காலம் வந்து நிற்குது. இது வந்து வேறு ஆட்களோட லைவ், இதுதான் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். அதுதான் சொல்லித்தர போகிறேன், முக்கியமாக பாருங்கள். ஓகேவா, இப்போ வந்து லைவுங்கிற ஐக்கான், அதாவது லைக்குங்கிற பட்டனை நான் வந்து கிளிக் பண்ணுறப்போ, அதை கிளிக் பண்ணோடனே அதோட ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் தான் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இதில் ஹோமுங்கிற ஆப்ஷன் இருக்குது, கேமரா ஆடியோ மியூட் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது, இதில் ப்ரைவசிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இப்படி லாக் பண்ணி விட்டுட்டோன்னா கிளிக் பண்ணி நம்ம டிஸ்பிளேல என்ன செய்கிறோமோ அதெல்லாம் யாருக்குமே தெரியாது, லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் கோ கொடுத்தா லைவ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் கோ கொடுக்குறேன், கோ கொடுத்தா பார்த்தீங்களா கேஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட்னு வருது, பப்ளிக் தான். அதை க்ரியேட் கொடுத்தோடனே லைவ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும், என்னோடய லைவ் வந்து அடுத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, இதில் லேண்ட்ஸ்கேப் இருக்குது, இதில் போர்ட்ரேட்டாக மாற்றிக்கலாம். லேண்ட்ஸ்கேப்னால் உங்களுக்கு தெரியும், அதாவது சரி ஓகே, லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரெண்டு ஆப்ஷனில் உங்களுக்கு எது தேவையோ, லேண்ட்ஸ்கேப்னால் பாருங்கள், லேண்ட்ஸ்கேப்னால் ஹரிசாண்டல், போர்ட்ரேட்னால் வெர்டிகல். பாருங்கள், லேண்ட்ஸ்கேப்புங்கிறது உங்கள் வீடியோ எந்த மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்கு, இப்போ வந்து உங்களை பார்க்குறவங்களுக்கு, உங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஹரிசாண்டலில் தெரியும். இதுவே போர்ட்ரேட் பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு, இப்போ செல் வந்து வெர்டிகலாக எனக்கு வச்சப்பட்டிருக்கும் அந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா, அதை நெக்ஸ்ட் இந்த க்ரியேட்டுங்கிறது கூட தான் லைவ் ஸ்ட்ரீம் ஆகும். இப்போ அந்த லைவ் ஸ்ட்ரீம் நான் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அதில் உள்ள இதில் உள்ள டவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிடும். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன், பேக் வந்துட்டு மறுபடியும் அந்த ஐக்கான கேமரா ஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணுறேன். இது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேமரா ஃபைல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது அதில் வந்து எந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணுறீங்க, எந்த யூடியூப் சேனலை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு கேட்கும். அப்போ உங்கள் இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டு கொடுத்து யூடியூப் சேனலை தேர்ந்தெடுத்து வச்சுக்கலாம். அதனால தான் எனக்கு கேஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட்னு வந்துச்சு, இல்லை நான் வராது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இது வந்து தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கு நீ அடுத்த வீடியோஸ் போடுறேன். ஓகே, இதில் வந்து அங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது, ஹோம் இருக்குது. இந்த ஹோமை நம்ம கிளிக் பண்ணால் மறுபடியும் பேக் ஆப்ஷனுக்கு போகும். ஓகே ஓகே, இந்த பாருங்கள் ஹோமை கிளிக் பண்ணால் மறுபடியும் பேக் ஆப்ஷன் போயிடுச்சு, மறுபடியும் ஸ்டார்ட்டை கிளிக் மறுபடியும் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணால் இப்போ வந்து மறுபடியும் அந்த ஐக்கான் வந்துடும். ஓகேங்களா, தேவையில்லாதது எது வந்து ஓப்பன் ஆனாலும் அதை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ மறுபடியும் அந்த லைவுங்கிற ஐக்கான், அதாவது கேமரா ஃபே ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் அதில் வந்து ஹோமுங்கிற ஆப்ஷன் சொல்லி வச்சு, அடுத்து வந்து கேமராங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கேமரா. ரெண்டாவது வந்து கேமரா இருக்குது, அந்த கேமராங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ கேமராங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன், பாருங்கள் சைடில் ஒரு கேமரா ஓப்பன் ஆகிருக்குது. ஓகே, இந்த சைடில் கேமரா ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த கேமரா வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இது வந்து லைவில் கூட தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து லைவில் பேசுவாங்க, அந்த சைடில் கேமரா தெரியும், இந்த சைடில் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கும், அது மாதிரி கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் கேமரா வந்து இங்கே ஜூம் பண்ணியிருக்கேன், ஜூம் பண்ணிவிட்டு அந்த கேமரா வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இப்போ அந்த கேமராவை நான் க்ளோஸ் பண்ணுறேன், இது ரெண்டாவது ஆப்ஷன். ஓகேங்களா, ஓகே கேமரா க்ளோஸ் பண்ணியாச்சு, மறுபடியும் அந்த கேமராங்கிற பட்டன் கிளிக் பண்ணால் கேமரா க்ளோஸ் ஆகிடும். அடுத்து ஆடியோங்கிற ஆப்ஷன் இருக்குது, இது வந்து நம்ம பேசிக்கலாம். இப்போ யார் யார் ஆன்லைனில் வந்திருக்கா, நீங்கள் ஆன்லைனில் வந்ததுக்கு நன்றி, அந்த மாதிரிலாம் பேசுறது தெரியுமா, அது வந்து ஆடியோங்கிற ஆப்ஷன் தான். அந்த ஆடியோங்கிற மாஸ்டர் அது பேசுகிறது மட்டும்தான் தெரியும், வேறு டிஸ்பிளே எதுவுமே தெரியாது, பிளாங்காக தெரியும். ஓகே, இந்த ஆடியோங்கிற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பேசிக்கலாம். அதோட மியூட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மியூட்டுங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து பேசுறது கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அது மியூட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அடுத்து ஓவர்லேங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் முக்கியமான ஆப்ஷன். இதில் தான் வந்து நம்ம வந்து நம்ம லைவ் யார் யாரெல்லாம் பார்க்குறா, எத்தனை லைக் வந்திருக்கு, எத்தனை டிஸ்லைக் வந்திருக்கு அப்படிங்கிறத காமிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த ஓவர்லே தான். இந்த ஓவர்லே ஆப்ஷன் தான் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நான் வந்து காமிக்க போகிறேன். நம்ம டிஸ்பிளே என்ன பண்ணுறோம் அப்படின்னு தெரியக்கூடாதுன்னா இந்த ப்ரைவேசியை லாக் பண்ணி விட்டுருலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்க, இதில் வந்து ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓவர்லே ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிட்டு URL1 URL #2 URL #3 URL #4 URL #5 அப்படின்ட்டு 5 URL இருக்குது. ஓகேங்களா, இந்த 5 URL நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் தான் நம்ம வந்து உங்களோட லைக்கு கவுண்டிங், டிஸ்லைக் கவுண்டிங், எத்தனை பேர் பார்க்குறாங்கங்கிற கவுண்டிங்கை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி ஓகே, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வந்து
இப்போ இப்போ நான் லைவ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணேன். நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணால் என்னோடய யூஆர்எலை பேஸ்ட் பண்ணிவிட்டு, என்னோடய லைவ் யூஆர்எல் இருக்குது தெரியுமா, அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஆனால் லைவ் ஸ்டார்ட் பண்ணலை, ஏன்னா என்னோடய லைவ் ஸ்டார்ட் பண்ணாலும் இப்போதைக்கு ஆட்கள் வரமாட்டாங்கங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் வேறு ஒருத்தவங்களோட வேறு யாரும் இல்லை, யாராவது இப்போ சத்தியம் நியூஸோ புதிய தலைமுறையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் லைவாக எடுத்து கொண்டு கொண்டு வரேன். அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும், ஓகேங்களா? இப்போ நான் வந்து என்னோடய யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். இதை வந்து நல்லா பாருங்கள், நல்லா நிதானமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, இப்போ என்னோடய யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் நான் யார் யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் அவங்க வந்து டிஸ்பிளே ஆவாங்க, அந்த சேனல் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா? இதில் வந்து இந்த மேலே டாப்பில் லைவ்ங்கிற ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அதை கிளிக் பண்ணால் யார் யார் லைவ் பண்ணுறாங்கிறத தெரியும். லைவ்ங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன், பாருங்கள், குக் வித் மீனா தமிழ் அவங்க லைவ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சக்ஸஸ் சேனல் அவங்க லைவ் பண்ணுறாங்க. அடுத்து கிங் வோட்ஸ் டிவி அப்படிங்கிற சேனல்ஸ் லைவ் பண்ணுறாங்க. இப்போ இந்த லைவ்ங்கிற லைவ் பண்ணி வச்சுருக்க சேனலோட லிங்க்கை வந்து நான் வந்து காப்பி பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணால் தான் லைக் ஏற்றுனேன், சப்ஸ்கிரைபு சாரி லைக் ஏற்றுனேன், ஒரு டிஸ்க்லைக் ஏற்றுனேன், இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நான் வந்து கண்டுபிடிக்க முடியும், ஓகேங்களா? இப்போ வந்து குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற குக் வித் மீனா அவங்க லைவாக நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது வந்து குக் வித் மீனாக்கு ஒரு ப்ரமோஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லோவாக லோட் ஆகிட்டுருக்கு. சரி, குக்கித்துமே லைவ் போயிட்டுருக்கு. அதில் வந்து ஷேருங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷேருங்கிற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். அதில் காப்பி லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காப்பி லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுற மறுபடியும் கிளிக் பண்ணியாச்சு. குக்கு வித்மினா ஷேர் காப்பி ரெண்டுமே கிளிக் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய கூகுள் ப்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து சும்மா ஒரு டேப் எடுத்துருக்கேன், டேப் எடுத்துகிட்டு அந்த காப்பி பண்ண யூஆர்எல் அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு கோ கொடுக்குறேன். இப்போ வந்து குக் வித் மீனா யூடியூப் சேனல் வந்துடும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மேலே வந்து அட்ரஸ் பார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்கை நான் வந்து மறுபடியும் காப்பி பண்ண போகிறேன். கிளிக் பண்ணுறேன், காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னோட கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுறேன். அதில் யூடியூப் லைக் கவுண்டர் டாட் காம் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். ஓகே, அதை டைப் பண்ணி கோ கொடுத்தோடனே இந்த மாதிரி தான் வெப்சைட் வரும். ஓகே, இதில் தான் நான் வந்து இப்போ வந்து காப்பி பண்ண யாரால பேஸ்ட் பண்ண போகிறேன். நல்லா நல்லா பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கட்டத்துக்குள்ளே தான் நான் வந்து காப்பி பண்ண யூஆர்எலை பேஸ்ட் பண்ண போகிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு சர்ச் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து குக் வித் மீனாவை எத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க, எத்தனை லைக்கு, எத்தனை கமெண்ட்டு, எத்தனை டிஸ்லைக் அப்படிங்கிறது வந்துடுது. டிஸ்லைக் ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து இந்த இப்போ நான் வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கலாம், இந்த பேஜோட யூஆர்எலை காப்பி பண்ண போகிறேன். மேலே மறுபடியும் அந்த அதே அட்ரஸ் பார்க்கு போங்க, அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிடுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் அந்த லைவ் அப்ளிகேஷனுக்கு போவோம், கேமரா ஃபை அப்ளிகேஷனுக்கு போம் என்ன இருக்குது. ஓகே, கேமரா ஃபை அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன்.
ஓப்பன் பண்ண, அதில் ஓவர்லேங்கிற ஆப்ஷன் தான் முக்கியமான ஆப்ஷன் சொன்னேன். ஓவர்லே ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ம், யூஆர்எல் 1, யூஆர்எல் 2, யூஆர்எல் 3, யூஆர்எல் 4, யூஆர்எல் 5. ஓகே, நான் இப்போ யூஆர்எல் 1 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அதில் இப்போ நான் காப்பி பண்ணும்ல அந்த இது பேஸ்ட் பண்ணுறேன். ஏற்கனவே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், யூஆர்எல் அழிச்சிடும். ஓகே, லாங் ப்ரெஸ் அண்ட் பேஸ்ட். ஓகே, கொடுத்துட்றேன் பாருங்க. இதுதான் நான் இப்போ பேஸ்ட் பண்ணேன். லைக் கவுண்டர் இப்போ இது ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு யூஆர்எல் 4 ஏதாவது எடுக்கிறேன். யூஆர்எல் 1 ஒழுங்காக தெரியாது, அப்படி கிடையாது. அதாவது ஒரு சில டைமில் இந்த, அதாவது இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்றில் தான் ஒழுங்காக தெரியும். ஏரோவில் ஃபேஸ் பண்ணுறேன். ஓகே, கொடுக்குறேன். ஓகே, ஒழுங்காக தெரிய ஆரம்பிச்சிருச்சு, லோட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். 0000 காமிக்குது. அங்கே பார்க்கும்போது ரெண்டு பேர் ஆன்லைனில் பார்த்த மாதிரி காமிச்சிச்சு. இப்போ வந்து ஆன்லைனில் யாருமே பார்க்கல ஒருவேளை. இப்போ காமிக்குது பாருங்கள், ரெண்டு பேர் பார்க்குறாங்க, 26 லைக். ஓகே, இது உண்மையா பொய்யா? இது வந்து இதை நீங்கள் எங்கே வேணாலும் சுருக்கி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து இதுவே உங்கள் லைவாக இருந்தால் அதே மாதிரி தான். உங்கள் லைவாக யூடியூப் போகிறீங்க, உங்கள் லைவாக வந்து ஷேர் பண்ணுறீங்க, கூகுள் குரோமில் போய் பேஸ்ட் பண்ணுறீங்க, மறுபடியும் லைக் கவுண்டரில் போய் பேஸ்ட் பண்ணுறீங்க, மறுபடியும் அதுக்கு மேலே உள்ள யூஆர்எல் பார் எடுத்து மறுபடியும் இதில் போகிறீங்க. இதுவும் உங்கள் லைவில், உங்கள் லைவுக்கு போகிறதுக்கான ப்ரொசீஜர். சரி, பாருங்கள். ஓகே, இப்போ ரெண்டு பேர் வாட்ச் பண்ணுறாங்க லைவில். நம்ம இதிலே ரெண்டு பேர் வாட்ச் பண்ணுற மாதிரி காமிக்குது. ஓகே, கரெக்டாக காமிக்கும். இது ஒன்று, இதுதான் உங்களோட லைக்கு, வாட்ச் பண்ணுறவங்க டிஸ்லைக்கு எல்லாத்தையும் பார்க்குறது. இப்போ வந்து இது வந்து ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இன்னொன்று இதே மாதிரி பார்க்கணுன்னா, இப்போ வந்து சக்ஸஸ் சேனல் இருக்கலாம், அந்த சக்ஸஸ் சேனலில் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு வாட்டி புரியலன்னு இதுவும் இதை மறுபடியும் பார்த்துருங்க, புரிஞ்சிடும். இதில் ஷேருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். காப்பி லிங்க் கொடுக்குறேன். என்னோடய க்ரோம் ப்ரௌசர் போகிறேன். ஓகே, இதில் சும்மா ஒரு டேப் ஓப்பன் பண்ணுறேன். டேப் ஓப்பன் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ சக்ஸஸ் சேனலோட லைவ் வரும். ஓகே, சக்ஸஸ் சேனலோட லைவ் வந்துடுச்சு. இப்போ அதெல்லாம் மேலே உள்ள யூஆர்எல் பார், அதில் போய் அந்த அட்ரஸை மறுபடியும் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணியாச்சு. அடுத்து இதில் வந்து யூடியூப் லைக் கவுண்டர் அப்படி சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணியாச்சு. ஓகே, அதில் இந்த ஃபஸ்ட் வெப்சைட் தான் அது. ஃபஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணுறேன். ஓகே, கீழே வந்து நான் காப்பி பண்ணி வச்சா யூஆர்எல்லாம் பேஸ்ட் பண்ணுறேன், சர்ச் கொடுக்குறேன். இப்போ சக்ஸஸ் ஆனால் 5 பேர் பார்த்துட்ருக்காங்க, புரியுதா? இது அப்படியே மறுபடியும் மேலே வந்து யூஆர்எல் பாரில் கிளிக் பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். மறுபடியும் என்னோடய கேமரா ஃபை அப்ளிகேஷனுக்கு போகிறேன். ஓகே, கேமரா ஃபை அப்ளிகேஷன் எங்கே இருக்கு, என்ன இருக்குது? இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஓவர்லேங்கிறத செலக்ட் பண்ணுறேன். யூஆர்எல் 4 வந்து மீனாவோட சேனலோட கவுண்டிங் போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம யூஆர்எல் 3 போட்டு பார்ப்போம். ஓகே, யூஆர்எல் 3 ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சதை அழிக்கிறேன், அழிச்சிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, கொடுக்குறேன்.
205 இருக்கு என்ன இருக்குது. ஓகே தெரியுதா? 205 நாலு பேர் பார்த்துட்ருக்காங்க, 5 லைக் விழுந்திருக்கு. இது வந்து சக்ஸஸ் சேனலோட லைக் கவுண்டர். இப்போ வந்து சக்ஸஸ் சேனலில் நான் வந்து யூடியூப்பில் போகிறேன், உண்மையாக போயான்னு பார்ப்போம். பாருங்கள் நாலு பேர் வாட்ச் பண்ணிட்ருக்காங்க, 5 லைக் கொடுத்துருங்க. குட், இதுதான் இப்படி தான். இது வந்து நாங்கள் அடுத்ததுக்குள்ளே ரெண்டு சேனலை பார்த்தேன், ஆனால் உங்களுக்குள்ளது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்கள் சேனலோட ஷேர் லிங்க் வரும் தெரியுமா, அதை லிங்க் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூகுள் க்ரோம் போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணால் லைவ் ஸ்டார்ட் பண்ணாமல் தான் பண்ணேன். இதுவே லைவ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த கோயிங் ஆப்ஷன் கொடுத்த உடனே போதும், லைவ் க்ரியேட் பண்ணணுமா கேட்கும். லைவ் க்ரியேட் பண்ணி க்ரியேட்டுங்கிறது கொடுக்கும்போது இந்த டிஸ்பிளேலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த டிஸ்பிளேலாம் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரைவசிங் ஆப்ஷனை லாக் பண்ணி வச்சா தெரியாது. இந்த ப்ரைவசிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி வச்சுட்டா அந்த டிஸ்பிளேலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த டிஸ்பிளே என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேல பண்ணக்கூடிய அதாவது கேஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் லைவ் அது மட்டும் தெரியணும், வேறு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ப்ரைவசிங்கிறத லாக் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து அதை வந்து கண்டிப்பாக உங்களோட நீங்கள் வந்து உங்களோட பேஜில் உங்களோட டிஸ்பிளேல என்னெல்லாம் பண்ணுறீங்கிறத தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தனா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களிடமே இருந்த விடைபெறது வேலவன். தேங்க்யூ.